आचार्य भक्ति परिपूत मनोज्ञशील गोपाल देशिकमणि गुरुमाश्रयामः श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त तत्रांग भाष्यम वैराग्याचार वार्तो वरद पद मुखे लक्ष्मणेन परिमदन गुरुम ब्रह्म तंत्रम श्रयामः नव्य श्रीरंगनाथाध्यानध्यात्म ग्रंथबोधकान् पूर्वाचार्यान् अहं वंदे प्रणम्र मनसा सदा श्रीमान् वेंकटनाथाद्य कवितार्किक केसरी वेदांताचार्य वद्योमे सन्निधत्तां सदा हृदि प्राय प्रबदने पुंसां पौनःपुन्येन The recording has started. अत्र श्रीरंग भक्तं माम् अव्याद् हृदयं धृतः उल्लास पल्लवित पालित सप्तलोकी सर्वार पौरकित नयम कटाक्षलीलां श्रीरंग हरिदल मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियमाश्रयामः गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वागमधीमहे वृणीमहे च तन्त्राद्यौ तुम्बते जगदाम्बति गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वागमधीमहे वृणीमहे च तन्त्राद्यौ तुम्बते जगदाम्बति प्राय प्रपदने पुंसां पौनःपुन्यं निवारयन् हस्तश्रीरङ्गभक्तं माम् महिषीम् स्वामि वेदांत देशिकन् நியாச வித்தியை யோகத்துக்கு பிரகாரம் பண்ணணும்னு நியாச வித்யா விஷயமாக ஸ்தோத்திர பிரபந்தங்கள் அருளி செஞ்சார். அதுல வரதராஜன் இடத்துல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜன் பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணது நியாச விம்சதி அப்படின்னு 20 ஸ்லோகங்களாலே நியாச வித்யினுடையதான அங்கங்கள்லாம் பறக்க பேசினார். அதுக்கு மேலே பெரிய பெருமாள் இடத்துல ஆழ்வார்கள் எல்லாம் பெரிய பெருமாள் இடத்துல மண்டி கடந்தபடியினாலே திருவாய்மொழி பெரிய பெருமாள் விஷயமா இருக்கிறபடியினாலே முதலரங்க பண்புகள் மேல் ஆண்ட தமிழ் முறைகள் ஆயிரமும் ஈன்ன முதல் தாய் சடகோ பண்ண பெரிய பெருமாள் இடத்துல ஆழ்வார்கள் எல்லாம் மண்டி கடந்தபடியினாலே இந்த பெரிய பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற ஆசையினாலே இந்த நியாச திலகம் அப்படிங்கிறதான இந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை பொருளி செஞ்சார். இது ஸ்தோத்திர பிரபந்தமா சாஸ்திர பிரபந்தமானா ரெண்டு படியும் இதுக்கு அடுக்கும். இது ஸ்தோத்திரமாவும் இருக்கு சாஸ்திர கிரந்தம், அதாவது நியாச வித்தியினுடைய அங்கங்கள்லாம் நமக்கு சாங்கோபாங்கமா எடுத்து காமிச்சு ஸ்ரீமத் சாரத்துல என்னென்ன விஷயங்கள்னா 32 அதிகாரத்தை சாதிச்சாரோ அதே விஷயத்துல அந்த 32 ஸ்லோகங்கள்ல இங்க நமக்கு சாதிச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சுன்னு வர அதுல இன்னைக்கு நாம அனுபவிக்க வேண்டியது 3வது ஸ்லோகம். அனாதேஹே நிசீம்னோஹோ துரித ஜலதேஹே என் நிரூபமம் விதுஹு பிராயச்சித்தம் எதுரகு துரீநாசய விதா ததாரம்பே தஸ்யாஹ திரம் அவதானேன மனசா அப்படிங்கிற இந்த 3வது ஸ்லோகம். இந்த 3வது ஸ்லோகமும் 4வது ஸ்லோகமும் ஒரு பேட்டிக்கை. ஏன்னா இது பிராட்டி விஷயமான ஸ்லோகம். ஆகார திரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷித்ரிம் வந்தே வரதவல்லபாம் அப்படின்னு சங்கீசேஸ்வர காரிகையில இருக்கு. ஆகார திரய சம்பன்னாம் அப்படிங்கிறதுனாலே பிராட்டிக்கு 3 ஆகாரம். அது என்னன்னா புருஷகாரத்துவம், உபாய விசிஷ்டத்துவம், உபேய விசிஷ்டத்துவம் அப்படின்னு 3 ஆகாரம் உண்டு. அதுல பிரபத்தி பண்ணக்கூடியவர்கள் முற்பட புருஷகார பூதையான பிராட்டிய பத்தனும். இதுக்காகத்தான் பாஷ்யக்காரர் கத்தியம் என்ற செய்ய பகவன் நாராயணாபி மதானுரூபஸ்வரூப ரூப குண விபவைஸ்வர்தீலா தனபதிகா திசையா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யான பாகினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிழீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அகரண்ய சரண்யாம் பாரமார்த்திக சர்பகவத் சரணார விந்தை உடை கரந்திகாத்யந்திக பரபக்தி பரஜான பரம பக்தி கிருத பத்தி
இப்படி பூர்வர்களுடைய அனுஷ்டானம் இருக்கிறபடியினால அந்த அனுஷ்டானத்தை அவலம்பனம் பண்ணி தானும் இந்த ஸ்லோகத்துல புருஷகால பூதையா இருக்கக்கூடியதான இந்த பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்றார். தாம் சுயம் அகிலநாதஸ்ய மகிஷீம் பிரபத்யே ஏகாம் பிரபத்யே அத்விதீயாம், ஏகாம்ங்கிற சப்தத்துக்கு அத்விதீயான இந்த பிராட்டியினுடைய திருவடிகளை நாம் ஆசிரியிக்கிறோம். எதுக்காகன்னா புருஷகார சித்திக்காக ஆசிரியிக்கிறோம்னு சொன்னார். இங்க பிரமாண வச்சனம் எதுனா லக்ஷ்மி தந்திரத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வச்சனம் இருக்கு. பிராயச்சித்த பிரசங்கேது சர்வபாப சமுத்பவே மாம் ஏகாம் தேவதேவஸ்ய மகிஷீம் சரணம் பஜே. என் ஒருவனையே சரணமாக பத்து பிராட்டி சொல்றான். எங்க எப்ப பிராயச்சித்தாதிகள் ஏற்படுமோ அந்த காலத்துல இந்த உபாய பூர்த்தி நிர்விக்னமா நடக்கணுங்கிறதுக்காக புருஷகார பூதையான என்னுடைய வாக்கியம் லட்சுமி தந்திரத்துல இருக்கிறபடினால தத அனுசரித்திய சுவாமி பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்றார். அதனால பிராட்டியின் இடத்துல புருஷகார சரணாகதி பண்றார். இந்த ஸ்லோகத்துல புருஷகாரத்துவம் அப்படின்னா என்னது அப்படின்னா, நாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த அபேட்சிச்சு போறோம், ஒரு விஷயத்த எதிர்பார்த்து போறச்சு அவன் அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கு. இருந்தா கூட தன்னுடைய சுவாதந்திரியாதிகளை நினைச்சு நான் ஏன் கொடுக்கணும், தானம் தாத்ருவசம்னு சொல்லியிருக்கு, கொடுக்கறவனுடைய இஷ்டம்தான் கொடுக்கக்கூடிய வஸ்து, அதனால நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டான்னா அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு சக்தி இருந்தா கூட அந்த வஸ்து நமக்கு கிடைக்காம போயிடும். அப்ப நம்மளுடைய விஷயத்தை எடுத்து சொல்லி அவன் கொடுக்க வைக்கும்படியாக பண்றதுக்கு ஒரு வியக்தி நடுவுல தேவையா இருக்கு, அதுக்குதான் புருஷகாரம்னு பேரு. அது மாதிரி பிராட்டி புருஷகார பூதையா இருந்து நமக்கு இந்த அனுகிரகத்தை பண்றா. பெருமாளுக்கு உபாய விசிஷ்டமா உபாய கோட்டிலையும் இருக்கா, பிராட்டி பல விசிஷ்டமா பல கோட்டிலையும் இருக்கா, அது மாத்திரமில்ல அவளுக்கு ஒரு விசேஷ ஆகாரம் புருஷகார பூதையா இருந்துருக்கா. அப்ப புருஷகாரத்தை உபாயத்தை உபேயத்தான்னு மூணு ஆகாரத்துல பிரதானமான ஆகாரம் எது அப்படின்னா இந்த புருஷகாரம் தான் பிரதான ஆகாரம். அதனால முற்பட இந்த புருஷகார பூதையான பிராட்டிய சரணாகதி பண்றார். அதுல இப்படி லட்சுமி தந்திர வச்சனமும் அதுக்கு அனுகுணமா இருக்கு. பிராயச்சித்த பிரசங்கேதும் சர்வபாப சமுத்பவே மாம் ஏகாம் தேவதேவஸ்ய மகிஷீம் சரணம் ரஜே. என் ஒருவனை சரணமாக பத்துன்னு பிராட்டியினுடைய வார்த்தை இருக்கிறபடினாலே இந்த பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கிறார். என்னத்துக்கு என்னத பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, All participants are muted. இந்த பிரபத்தியானது சகரத அனுஷ்டானம்னு காமிக்கிறா போல பெருமானுடைய கையில வச்சிருக்கக்கூடியதான அபயஹஸ்தமானது சொல்றதுன்னு உத்ரேக்ஷ பண்ணார். அதுக்கு மேல இந்த ஸ்லோகம், ஏன்னா அங்க பக்தி யோகத்தினுடையதான அந்த ஆவர்த்தி முதலியவைகள்லாம் கண்டு அஞ்சக்கூடியவனுக்கு அப்படிலாம் இல்ல, இது அஞ்சல்னு நீ கவலைப்பட வேண்டாம், இந்த விஷயத்தை நீ பயப்படாது, நீ சகத அனுஷ்டானம் ஒரு தர சொன்னா போதும், ஒரு தர இந்த அனுஷ்டானத்தை பண்ணா போதும், ஒரு படம் அப்படின்னு கையால காமிச்சிட்டு இருக்க. அப்ப இது சகதனுஷ்டானமே இது பலப்பிரதமா இருக்கு, பல அவினாபூதையா இந்த பிரபத்தி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பிரபத்தினுடையதான ஒரு வைசிஷ்டியத்தை காமிச்சென்று பெருமானுடைய அபயஹஸ்தம் இருக்குன்னு சொன்னார். இங்க இந்த பிரபத்திய ஒரு தர அனுஷ்டானம் பண்ணணும்னு ஆர்தோல்யோ சகத்கிருதா சாஸ்திரார்த்தகான்னு சொல்லியிருக்கு. ஒரு சாஸ்திரத்தை ஒரு விஷயத்த ஒரு தர அனுஷ்டானம் பண்ணணும்னு குறிச்சதுன்னா அது ஒரு தர பண்ணா போறோம், அப்படி பண்றச்சே எப்படி பண்ணணும், ரெண்டாவது ஒரு தர அனுஷ்டானம் பண்ணா போரும்னு முதல் ஸ்லோகத்துல கிடைச்சது, அப்படி பண்ண வேண்டிய அனுஷ்டானம் எப்படி பண்ணணுங்கிற இதி கர்த்தவியதாங்கிறது இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த இதி கர்த்தவியதா கிடைக்குது. எப்படி பிரபத்தி பண்ணணும்னா
புருஷகார பூதையான பிராட்டியனிடத்துல சரணாகதியை பண்ணி தத்பூர்வகமாக பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணணும், உபாயமாக பெருமாளை வரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அனுஷ்டானத்தை காட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்லோகம் பிரவர்த்தமாச்சு. அதனாலதான் போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் உள்ள சங்கதி என்ன அப்படின்னா, போன ஸ்லோகத்துல இந்த பிரபத்தி ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணா போரும் அப்படிங்கிறத பெருமாள் காமிச்சிருக்கார் தன்னுடையதான அபயஹஸ்தத்தினால. பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரையன்னு ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்வியாத், அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய திருக்கையினாலே அவ்வியாத என்னை ரட்சிக்கட்டும்னு பிரார்த்திச்சவர். இது எங்க தெரியறதுன்னார், இதுக்கு உபபிரமணம் என்ன, ஒரு தடவை பெருமாள் அர்ச்சா சமாதியில இருக்கிறதுனால வாய திறந்து ஒரு வார்த்தை சொல்லல, அதனால தன்னுடைய கையினாலே தன்னுடைய முத்திரையினாலே இதை காமிச்சிருக்கார், இதை வாய திறந்து விபவத்துல சொல்லியிருக்காரு, அதுல பார்த்தா தெரியும் ஒரு தடவை அனுஷ்டானம் பண்ணா போறோம். அதுலயும் ஸ்பஷ்டமா சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ண காலத்துல சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதம் பிரதம் அப்படின்னு விபீஷணனை உள்ளீடா விபீஷணனை உத்தேசம் பண்ணி பெருமாள் தன்னுடையதான அபிப்பிராய விசேஷத்தை வெளியிடுறச்சே. மமாபித்து விவக்ஷாஸ்தி காச்சித்வதி விபீஷணம் அப்படின்னு பெருமாள் தன்னுடைய அபிப்பிராய விசேஷத்தை வெளியிடுற காலத்துல சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாஜதே அப்படின்னு சகதனுஷ்டானம் போரும்னு சொன்னார். அத இந்த ஸ்லோகத்துல பூர்வார்த்தத்துல காமிச்சார், எது ரகுதுரி நாசய விதா அப்படின்னு காமிச்சார். ரகுதுரி நாசய விதா, ரகுதுரீனான சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவுள்ளத்தை அறிந்தவர்கள் சரணாகதிய சாங்கோபாங்கமா அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். எதுக்காக அனுஷ்டானம் பண்றார்னார், அநாதேஹே நிசீம்னோ துரித ஜலதேஹே என் நிரூபமம். அநாதேஹே, அநாதியா இருக்கு இந்த கர்மா. அநாதி அநாதினா என்ன அப்படின்னா, இது என்னைக்கு உண்டாச்சுன்னு தெரியாது. பீஜாங்குர நியாயமா வந்ததுக்கு ஒரு பிரவாகம், கர்ம பிரவாகம் வந்துருக்கு. இந்த கர்ம பிரவாகத்துக்கு ஒரு முடிவு இருக்கா அப்படின்னா, முடிவில்லாம நிசீம்னஹா, இதுக்கு எல்லையே இல்லாம போயிருந்துக்கு. எத்தனை எத்தனை பிறவிகளை நாம் இன்னும் எடுக்க போறோமோ என்ன கதியோ யாருக்கு தெரியும், சுகிருத விசேஷம் யார் பக்கல் கிடக்குன்னு யாருக்கு தெரியுது, ஒன்னும் தெரியலையே. நமக்கு இன்னும் எவ்வளவு பிறவி இருக்கு, நாம் எவ்வளவு பிறவி எடுத்திருக்கோம், இந்த பிறவியெல்லாம் போக்கிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இப்படி எல்லாம் திண்டாடி இருக்கோம். ஆவாரார் துணை என்ன அரணேர் கடலுள் அழுந்தும் நாவாய்ப்போல் ஆழ்வார் சொன்னா போல திண்டாடி இருக்கக்கூடிய நமக்கு அநாதேஹே நிசிம்னோஹோ துரித ஜலதேஹே. துரிதம் துரிதம்னு நம்மளுடைய பாபம் கர்மா, இந்த கர்மாவினா கர்மாவாகிற பெருங்கடல். ஜலதேஹே என் நிரூபமம், நமக்கு இந்த சம்சாரத்தை தரணம் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. இதுபோ முடிவில்லாததாய் அனாதியாய் எல்லை காண முடியாததாய் ஆரம்பமும் தெரியல தொடக்கமும் தெரியல முடிவும் தெரியல, இப்படி நம்ம திண்டாடின்னு இருக்கோம் நடுக்கடல்ல. அப்ப விதுகு பிராயச்சித்தம் எதுர்து எது ரகு துரீனா ஆசயபிதா, எது ரகு துரீனா ஆசயபிதா, எது துரீனர் ரகு துரீனா, எது துரீனன்னு யாதவ வம்சத்துல அவதாரம் பண்ண கண்ணனுடைய ஆசை. சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹான்னு சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு மேல ரயது ரகுதுரீன, ரகுதுரீனன் ராமனுடைய வார்த்தை சகதேவ பிரபன்னாய தமாஸ்மீதி செய்யாச்சதே அவையும் சர்வபூதேபியோ ததாம் ஏகத்ரதம் மம அப்படின்னு, இது ஒண்ணிதான் மகாபிராயசித்தமா சொல்லியிருக்கு. ஆசைய விதா, இதை அறிந்தவர்கள் கண்ணனுடைய கிருஷ்ணனுடையதானவும் ராமனுடையதாகவும் திருவுள்ளத்தை அறிந்தவர்கள் இந்த சாங்கமான பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள். அது மாத்திரமில்ல, பிராயச்சித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்தமே மாமேகாம் தேவதேவச மகிஷீம் சரணம் ரஜேது, இந்த பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணணும்னு பிராட்டின்னு சொல்லியிருக்கா, அதனால பிரபத்தி பண்ண வேண்டியது அப்படின்னு. இந்த இடத்துல மதாந்தரஸ்தர்களா இருக்கக்கூடியதான ஏகதேசியாருடைய சம்பிரதாயத்திலையும் இந்த மாதிரி விஷயங்களை ஏகதேசமா ஒத்துக்கிறான்.
இதுவே சர்வ பாபத்துக்கும் பிராயச்சித்தமாக அமையும் அப்படிங்கிற, அதாவது தனி பிரணவம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணார் புள்ளலோகாச்சாரியர். அந்த தனி பிரணவத்தை சாதிக்கச்ச சமர்ப்பணம் பண்ணினவன் ஸ்வரூப ஞானம் பிறந்தால் பிராயச்சித்தம் பண்ண வேண்டாவோ என்னில். என்ன பண்ணா சமர்ப்பணம் பண்ணினவன்னா பரநியாசம் பண்ணினவன் அர்த்தம். ஸ்வரூப ஞானம் பிறந்தால் பிராயச்சித்தம் பண்ண வேண்டாவோ என்னில், வேண்டா எங்கனே என்னில். அந்யதா பிரதிபத்தியான ஆத்மாபகாரம் பண்ணினவன் சர்வபாபம் பண்ணி தன்னையும் அழித்து கொண்டா போலே யாவத் பிரதிபந்தமான ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினவனுக்கு சர்வ பிராயசித்தமும் கூடி சர்வ பிராயசித்தம் பண்ணினாக கடவன். எப்படின்னா இவன் அனாதியா இவன் என்ன பண்ணிருக்கான், ஆத்மாபகாரம் பண்ணிருக்கான். ஆத்மாபகாரத்தை தவிர மேல ஒரு பெரிய பாபம் உண்டான. அப்ப ஆத்மாபகாரம் பண்ணினதையே சர்வ பாபங்களையும் பண்ணினதுக்கு எப்படி சமமோ அது மாதிரிதான் இந்த பிரபத்தி பண்ணதுங்கிறது சர்வ பிராயச்சித்தமும் பண்ணதுக்கு சமம். அதனால இவன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினவனுக்கு சர்வ பிராயச்சித்தமும் கூடி சர்வ பிராயச்சித்தம் பண்ணினவனாக கடவன். ஆனா இவன் பண்ணினவனாக ஆறானார். அது மாத்திரம் இல்ல, அங்க நன்னிக்கே சொர்ணாபகாரம் பண்ணினவன் அபகரித்த தனத்தை கொண்டு அத்தால் தான் உண்டான் ஆகையாலே பிராயச்சித்தம் பண்ணலாம். இங்கு தான் இல்லாமையால் சர்வ பிராயச்சித்தமும் சொரூபலாபமும் ஆத்ம சமர்ப்பணம் என்னும் பிரமாணாந்தரங்களிலே கண்டுகொள்வது. நாம் இங்க எப்படி பிரமாணங்கள்லாம் காமிக்கிறதோ அதனால அந்த அந்த ரீதியா பார்த்தோம்னா எது சர்வ பிராயச்சித்தமா இருக்கு, பிரபத்தி தான் சர்வ பிராயச்சித்தமா இருக்கு. அதனால எல்லாரும் அவசியம் பிரபத்தி பண்ணணும்னா என்ன சுவாமி நம்ம சம்பிரதாயம் சொல்லுகிறா இல்ல சம்பிரதாயாந்திரம் சொல்லுகிறேன்னா சம்பிரதாயாந்திர கிரந்தங்கள் தான் இருக்கு. அதுல ஸ்ரீவச்சன பூஷணத்துல எல்லாருமே பிரபன்னர்கள், மூணு பேர் பிரபன்னர். அர்ச்சாவதாரத்துல பிரபத்தி பண்ணும் அதிகாரிகள் மூவர். ஸ்ரீவச்சன பூஷணம் அர்ச்சாவதாரத்திலே பிரபத்து பண்ணும் அதிகாரிகள் மூவர். ஆறுனா அஸ்பதாதிகளும் பூர்வாச்சாரியர்களும் ஆழ்வார்களும். அஸ்பதாதிகள் நாமெல்லாம் அர்ச்சாவதாரத்துல பண்றோம் இல்லையோ, கண்ணன் இடத்துல பண்றோம், ரிசம்மன் இடத்துல பண்றோம். அர்ச்சாவதாரத்திலே பிரபத்தி பண்ணும் அவர்கள் மூவர் அஸ்மதாதிகள் பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்கள். நாம் எதனால பண்றோம்னா நாம் அஜானத்தாலே பிரபன்னர்கள் அஸ்மதாதிகள். நமக்கு பிரபத்தி பண்றதுன்னா வேற ஒண்ணும் தெரியல, அதனால அஜானத்தினால பண்றோம். ஞானாதிக்கத்தியாலே பிரபன்னர்கள் ஆச்சாரியர்கள். ஞானத்தினுடைய மிகுதியினாலே பிரபத்தி பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பிரபத்தி பண்ணது பக்தியினுடைய மேலீட்டுனால பண்ணும். நாம் ஒண்ணும் தெரியாததுனால பிரபத்தி பண்ணோம். ஆச்சாரியர்கள்லாம் ஞானத்தை தெரிஞ்சிருந்து பிரபத்தினுடைய சொரூப லட்சணங்கள்லாம் தெரிஞ்சிருந்ததுனால பிரபத்தி பண்ணா. ஆழ்வார்கள் என்ன தெரியும், பெருமாளிடத்துல பக்தி பாரவசியத்தினாலே பெருமாள் அனுபவித்தால் அல்லது நிற்கமாட்டாத ஒரு நிலையினாலே ஆழ்வாரெல்லாம் பிரபத்தி பண்ணார்கள். அதனால ஸ்ரீவச்சன பூஷணக்காரரும் பிரபத்தி பண்ணணும்னு எடுத்தார். பிராபிய துறையாலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி எல்லாது நிற்காது சைதன்ய ஸ்வபாவம் இதுவே சர்வ பிராய சித்தமுமாம். அதனால இதுவே சர்வ பிராய சித்தம். ஏன்னா பிராப்திய துறையாலே அடைய வேண்டிய வஸ்துவை அடையணும்னு இருக்கக்கூடிய துறையினால நாம் சரணாகதி பண்றதுங்கிறது நமக்கு சொரூப பிராப்தம். அதனால சரணாகதி பண்ணணும்னு. சரி சரணாகதி பண்ணிடலாமா சுவாமின்னு அங்கதான் ஒரு சுட்டு வச்சேன். சரணாகதி பண்ணா வண்டி போராது, சரணாகதி பண்ணிட்டோ சரணாகதி பண்ணதுக்காக பிராயச்சித்தம் பண்ணிக்கணுமா. எங்க தெரியறதுன்னா பெரிய முதலியார் இப்ப ஆழ்வார் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாரு. அதர்ம நிஷ்டோஸ்மி நச்சாத்ம வேதி நபக்திமான் தொத் சரணாரவிந்தே அகிஞ்சினோ நன்னகதி சரண்யா தொத்பாதம் மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு பெரிய முதலியார் தாழ வந்தார் சரணாகதி பண்றச்சே பண்ணினவர். அதவா கிண்ணு சமர்ப்பயாமிட்டே நான் என்ன உமக்கு சமர்ப்பி போறேன், நான் என்ன பிரபத்தி பண்ண போறேன்னு தான் சரணாகதி பண்ணி சரணாகதி பண்ணதுக்கு பிராயச்சித்தமும் பண்ணாரோ. இது இது எங்கேயாவது ஏற்புடையதா இருக்கு. அதனால சரணாகதி சொரூப விரோதம்
ஏன்னா ஏன் சரணாகதி ஸ்வரூப விரோதம்னு சொல்றான்னா, இந்த சேஷபூதனா இருக்கக்கூடியவனுக்கு, பாரதந்திரியத்தினுடைய எல்லை நிலத்துல இருக்கக்கூடியவனுக்கு சொரக்ஷண சொவ்வியாபாரம் கூடாது. சொரக்ஷண சொவ்வியாபாரம்னா தன்னை தான் ரட்சிக்க கூடிய ரட்சித்து கொள்ளுகைங்கிறதான் இந்த வியாபாரம் கூடாது. தேசிகன் கேட்டார் சீமன் சாரத்துல, சொரக்ஷண சொவ்வியாபாரம் கூடாதுன்னு சொன்னானா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஸ்நானபானாதிகளும் தவிர பிரசங்கிக்கும், தீர்த்தம் ஆடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எதுவும் கூட சொரக்ஷண சொவ்வியாபாரம் தானே. அப்ப சொரக்ஷண சொவ்வியாபாரம் கூடாதுன்னா இதையும் நிவர்த்தி பண்ணணும். அது நம்மளால இருக்க முடிகிறதோ? குளிக்காம கூட இருந்துடலாம், சாப்பிடாம இருக்க முடிகிறதோ? அப்படி இருக்க முடியலையே. ஆனா இப்படி பிரபத்திய ஒத்துண்டு அந்த பிரபத்தி சொரூப விரோதம் தான். இப்படி அவளுடையதான ஒரு சம்பிரதாயம் இருந்திருக்கு. கத்தி பாஷ்யத்துல பெரியவாச்சம்பிள்ள கத்தி பாஷ்யம் சொல்றச்சு, இந்த பிதாசி லோகஸ்த சராச்சரஸ்ய, அந்த என்ன ஸ்லோகம் இது, பிதாசி லோகஸ்த சராச்சரஸ்ய தமஸ்ய பூஜ்யஸ்ய குரு கரியான் அப்படின்னு சரணாகதி பண்றார் பாஷ்யக்காரர். இந்த இடத்துல பிரிய பிரியாயர்ஹசி தேவசோடும்னு வாக்கியம் இருக்கு. பிரியாயாக பிரியவ அர்ஹசி தேவ சோடும் அர்ஹசி. எப்படி ஒரு காதலிய ஒரு தலைவன் காதலன் வந்து அவருடைய தோஷத்தை பார்க்காம ஏத்துக்கிறானோ, அது மாதிரி நீர் என்ன என்னுடைய தோஷத்தை பார்க்காம ஏத்துக்கணும்னு அர்ஜுனன் கேட்டான். அது மாதிரி நானும் உம்மிடத்துல பிரார்த்திக்கிறேன்னு பெரிய நம்பரமான இடத்துல பிரார்த்திச்சார் பாஷ்யக்காரர். இந்த இடத்துக்கு பரிவாச்சம் உள்ள வியாக்கியானத்தை பார்க்கணும். அனந்தரம் சரணம் புக்கு புக்கதுக்கு க்ஷமா பணம் பண்ணுகிறது. அதுக்கு மேல மனோவாக்காயின்னு ஆரம்பிக்கிறார். அது ஏன் இப்படி பண்ணார், நான் சரணாகதி பண்ணிவிட்டார் எங்க பண்ணிட்டார் அப்படின்னா, முன்னாடி அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியேன்னு முன்னாடி பண்ணிட்டார். துமேவ மாதாச்ச பிதா துமேவ துமேவ பந்துஷ்ட குரு துமேவ துமேவ வித்யா திரவிணன் துமேவ துமேவ சர்வம் தேவ மம தேவ தேவா சர்வதர்மாந்த தினகத்திய சர்வகாமாந்த சாட்சரான லோக விக்ராந்த சரணோ சரணம் தேவிரஜம் விபோ அப்படின்னு சரணாகதி பண்ணா. சரணாகதி பண்ணவன் பிரிய பிரியாயார்ஹசி தேவசூடும்னு சொன்னான். நான் சரணாகதி பண்ணிவிட்டேன், தெரியாம சரணாகதி பண்ணிட்டேன், நான் சரணாகதி பண்ணதை தேவரே பொறுத்துக்கணும், அந்த அபராதத்தை என்ன பொறுத்துக்கணும்னு. இது என்ன சுவாமி, சரணாகதி பண்ணதுக்கு பொறுத்துக்கணும்னு சொல்றதா? இப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கான் காமிக்கிறார். அனந்தரம் கீ சரணம் புக்கவதுக்கு க்ஷமா பணம் பண்ணுகிறது. ஆருடைய ஹிருதயத்தில் என்னில், சரி இவர் சமாபணம் பண்றாரே யாருக்காக பண்றாருன்னா, ஸ்வஹிருதயத்தால தானே தனக்காக பெருமாட்ட சமாபணம் வாங்கினாராம். அரியன் என்னில், அது எப்படின்னா, அனாதிகாலம் அபராதையாய் பண்ணி கூழ பூரித்தவன் இன்னாக ஆபிமுக்கியம் பண்ணினே யாகிலும் நாம பிபத்சலான எரிவார் ஆவண ஸ்வயம் என்கிறபடியே அவன் படி பார்த்தால் இவனை கை கொள்ளுகைக்கு ஒரு குறையும் இல்லை. பெருமாளை பச்சு பெருமாளுடைய அபேட்சையா பார்த்தோம்னா பெருமாள் எப்படிப்பட்டவனா இருக்கா, ரிபூனாம் அப்படி பத்சலனா பகைவரிடத்துல கூட அன்பு பாராட்டக்கூடியவனா இருக்கா. அது மாத்திரம் இல்ல, எதிபா ராவண ஸ்வயம் ஆனையினம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யா அபயம்மையான்னு சுக்ரீவனிடத்துல ராவணனையும் கூட்டிடுவான், அவனுக்கு அபய பிரதானம் பண்றேன்னு சொல்லி அவனுடைய பாதிப்பு இருக்கு. அதெல்லாம் சரி, ஆனா இவன் போய் பண்றது சரியான்னு கேள்வி கேட்டுட்டார். என்னன்னா, குறையில்லை ஆகிலும் பதிவிரதையா இருப்பாள் நடுநாள் விபச்சரித்து பின்பு பர்த்தாவானவன் பழியாளன் என்கிற இதுவே ஆலம்பனமாக வந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்று முன்னே நின்னால் வருகதானே அபராதமாய், அதுக்கு மேலே என்னை ரட்சிக்க வேண்டும் என்கையாவது அபராதத்துக்கு எல்லை நிலையாய் ஸ்ரீத்தஹானியுமாய் இருக்குமீடே. அப்படியே இவனும் அனன்யாக சேஷபூதனாய் இருந்து வைத்து கணக்க அபராதத்தை பண்ணி போந்து இன்னும் வந்து சரணம் புகுதையாவது அபராதத்துக்கு மேல் இல்லையுமாய் சேஷத்தகானியுமாய் இருக்கு வந்ததுரே. ஒரு திருஷ்டாந்தமே ஒரு நிகிருஷ்டமான திருஷ்டாந்தம் தான். ஏன் சரணாகதி பண்ணக்கூடாது அப்படிங்கறத கேட்டுக்கிறார். அதுக்கு சொன்னார், பதிவிரதையாய் இருப்பாள் நடுநாள் விபச்சரித்து, ரெண்டு நாள் ரொம்ப நாள் இன்னொருத்தனோட போயிட்டான், விபச்சரித்து பின்பு பர்த்தாவானவன் பழியாளன் என்கிற இதுவே ஆலம்பனமாக வந்து எனக்கு அவனும் விட்டுட்டு போயிடுறான், யாரோடய இன்னொருத்தனுடைய புருஷானனோட இன்னொரு கள்ள புருஷனோட போயிடுறான், அவன் கொஞ்ச நாள் இவளை அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறான், விட்டுட்டு போயிட்டா சரி எனக்கு வேற கதி இல்லை நம்ம பர்த்தாட்டியே போவோம்னு வரா.
அப்படி வந்தா என்னை அவன்கிட்ட வந்து என்னை ரட்சிக்க வேணும் என்கிற இதுவே ஆலம்பனமாக வந்து என்னை ரட்சிக்க வேணும் என்று முன்னே நின்னால் தன் பர்த்தாட்ட வந்து இதனால நான் எத்தனையோ பாபங்கள்லாம் பண்ணிட்டு எவனோடய போயிட்டேன் இன்னைக்கு வந்துட்டேன் என்னை காப்பாற்றணும்னு வந்து கேட்டா மேலே நின்னால் அதுவே நின்னால் வருகை தானே அபராதமாய் அப்படி வரதே தப்பு இல்லையோ. என்னைக்கு பதிவிரதையா இருக்கிறவன் பர்த்தா விட்டுட்டு போக கூடாது, விட்டுட்டு போயிட்டு திருப்பி பர்த்தாட்ட வந்தா என்ன விதத்துல நியாயம், அதனால வருகையே அபராதம். வந்ததுதான் வந்த அதுக்கு மேல என்னை காப்பாத்துன்னு கேட்கறது அதை விட அபராதத்தினுடைய எல்லை நிலம். அதனால பெருமாள் இடத்துல நாம அபச்சாரங்களை பண்ணிவிட்டு அநேக பாபங்களை பண்ணிவிட்டு பெருமாளை விட்டுட்டு எச்சோ விஷயங்களை போய் கால் தாழ்ந்துட்டு பெருமாள்கிட்ட வருதுங்கிறது மகா பாபம். வரது பத்த பாபம் விட ஒன்னிடத்த சரணாகதி பண்றேங்கிறது அதை விட பெரிய பாபம். என்ன ஸ்திரீத்வஹானியுமா இருக்கிறீர்கள், ஏன்னா இது சேஷத்துவத்துக்கு ஹானி. சேஷமா இருக்கிறவன் சேஷங்கிறவன் சேஷியோட கைப்பாத்திருக்கணும். அப்படி இருக்கிறவன் இவன் தனக்குத்தானே ஒரு வியாபாரத்தை பண்ணிக்கலாமோ? அப்ப என்ன காப்பாத்தணும்னு கேட்கறது தனக்கு தானே பண்ணிக்கிற வியாபாரம் தானே, அதனால இவனுக்கு சேஷத்துவ ஹானி ஏற்பட்டுடும். எப்படி பொம்நாட்டுகளுக்கு இது ஸ்திரீத்துவ ஹானியோ அது மாதிரி இது சேஷத்துவ ஹானின்னார். சரி அப்படின்னா கீழே பாஷ்யக்காரர் ஏன் சரணாகதி பண்ணார்? கீழ் ஸ்லோகத்துல கீதா ஸ்லோகத்தை எடுத்து சொல்றச்ச சரணாகதி பண்ணாரு, தேவிரஜம் சரணன் தேவிரஜம் விபோ அப்படின்னு சரணாகதி பண்ணாரு, ஏன் பண்ணார்னு கேட்டார். ஆனால் சரணம் புகுர்கையும் அபராதத்துக்கு மேல் அல்லையாயில் சரணம் புக்குகிறது எண்ணில் சரணாகதி பண்ணுவானே, பண்ண சரணாகதிக்கு க்ஷமாபணம் பண்ணுவானே கேட்பானே அப்படின்னு கேட்டா, தமேவ சரணங்கதா என்ன காக்கதோபாதி புறம்பு புகழில்ல அமையாலே சரணம் புக்க வேணும், புக்கவும் வேணும், வேற வழி கிடையாது. சரணாகதி பண்ணாடி பிழைக்க முடியாது, நல்லா சரணாகதி பண்ணணும். ஆனா பண்ண சரணாகதிக்கு துக்கப்படவும் பண்ணணுமா? பூர்வ விருத்தத்தை பாரா, பண்ணின இதுவும் அபராதம் என்ன பயஹேதுவாகையாலே க்ஷமாபணம் பண்ணவும் வேணும். அதனால சரணாகதியும் பண்ணணும், சரணாகதியும் பண்ணிட்டு இதுக்கு க்ஷமாபணமும் பண்ணணும்னு இதோ கத்ய பாஷ்யம் பரிவார் செம்பிள்ளையோட கத்ய பாஷ்யத்துல காண்கிறோம். இப்படி சரணாகதி பண்ணணும், சரணாகதி பண்ணிவிட்டு அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொன்னா அந்த சரணாகதியை விட்டுடலாம். ஏன்னா எங்க பிராயச்சித்தம் சொல்லியிருக்கோ அதை விட்டுட வேண்டியது தானே. சந்தியாவந்தனம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்றச்சு அர்த்த பிரதானம் பண்ணிட்டு அசவாதித்ய பிரம்மான ஒரு பிரதட்சிணம் பண்றோம். அதுக்கு வேதம் சொல்றச்சு எப்ரதட்சிணம் பிரக்ரமந்தி தேன பாப்பானம் அவதூன்மந்தி அப்படின்னு இருக்க. எங்கன்னா மந்தேஹாருணே தீபே பிரக்ஷிபந்தி, காத்தால சூரியனுடைய தேஜச அபகரிக்கிறதுக்காக மந்தேஹாருணாள்னு ஒரு ஆட்சிசாலாம் வராளாம். அவளுக்கு எது எது அஸ்திரம் எதுனா அவளை சம்ஹாரம் பண்றது எதுன்னா இங்க ஒவ்வொரு காலத்திலையும் சாயம்பராதர் இவன் கொடுக்கக்கூடிய அர்கேஜலம் தான் அந்த மந்தேஹாருணா தீபத்தில் இருக்கக்கூடிய அசுராளை போய் சம்ஹாரம் பண்றதான். இந்த ஆபகா வஜ்ரி பூத்வா, இந்த ஆபந்தா இந்த ஜலந்தான் அர்க்க பிரதானம் பண்ணக்கூடிய இந்த ஜலந்தான் வஜ்ராயுதமா போய் அவளை சம்ஹாரம் பண்றது. இப்ப அசுராளை கொன்ன பாவம் ஒரு மூல்யோ, அதுக்காக என்ன பண்ணித்து அப்படின்னா அசவாதித்யோ பிரம்மான்னு சுத்துடான்னு சொல்லித்து அப்ப பிராயச்சித்தை விதிச்சுடுத்து. அப்ப பண்ண காரியத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணுன்னு விதிச்சதுன்னா அந்த காரியம் பண்ண வேண்டாமல்ல, அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ண வேண்டாம்னு ஆயிடும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் சாஸ்திர விரோதம். இவ்வளவு கலக்கம் இருக்கு என்ன, அதனாலதான் என்ன சொன்னார், அநாதே நிசீம்னோ விதுஹு பிராயச்சித்தம். இந்த பிரபத்தியே ஒரு பெரிய பிராயச்சித்தம். பிரபத்திங்கிற பிராயச்சித்தத்தை பண்ணிட்டா மிச்ச பிராயச்சித்தங்கள்லாம் அவசியம் இல்லை. அவசியம் இல்லை அப்படின்னா பண்ண வேண்டாமா? அந்தந்த பாபங்கள் புத்திபூர்வகமான பாபங்கள் உத்தர கிருத்தியத்தில் ஏற்படுறச்சே பிரபத்தி அந்த பிராயச்சித்தங்கள் பண்ணணும் வேண்டாமானா பண்ணணும். அது பண்றதுக்கு சக்தி இல்லைன்னா பிராயச்சித்த பிரபத்தி பண்ணணுமானா பண்ணணும், அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இந்த பிரபத்தியானது எத்தனை எத்தனையோ சஞ்சிதமா இருக்கக்கூடிய பாபங்களையும் பிராரப்த கண்டங்களையும் இந்த நாம் பண்ணக்கூடிய பிராயச்சித்தங்களா அபிபுகத பிராரப்தம்னு சொல்லக்கூடிய நாம் இனிமே இசைந்த பாப்பங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய பாப்பங்களுக்கு தான் பிராயச்சித்தம் நாம பண்ண போறோம் இங்க இருக்கிற காலத்துல.
ஆனா இன்னும் வர பணம் கொடுக்கறதுக்கு காத்து நிற்கக்கூடிய கண்டங்கள், இதுக்கு முன்னாடி இருந்த பாபங்கள், இதுக்கெல்லாம் ஒன்றும் பிராயசித்தம் பண்ண வேண்டாம். அந்த பிராயசித்தங்கள்லாம் இந்த பிரபத்தியினுடைய மகாத்மியத்தினால, வித்யா மகாத்மியத்தினால எல்லாம் நாசத்தை விலையத்தை அடைஞ்சிடுறது அப்படின்னு சாஸ்திரங்கள் காமிச்சு கொடுக்குற. பிராரப்தேதர பூர்வ பாபம் அகிலம் பிராமாதிகஞ்சோத்தரம்னு காமிச்சு கொடுக்குறார் சுவாமி ஸ்ரீமன் சாரதி. இப்படி சகல பாபங்களையும் போக்கணும். அனாதேகே நிசீம்னோ துரித ஜலதேகே என் நிரூபமம் விதுஹு பிராய சித்தம். இந்த நம்ம பாபங்களை போக்கிக்கிறதுக்கு மகா பிராய சித்தமா இருக்கக்கூடியதான் இந்த பிரபத்திய அறிந்தார்கள் யாரு? எது தகு துரீநாசய விதா. கண்ணனுடைய வார்த்தையும் ராமனுடைய வார்த்தையும் திருச்செவி சாத்தின பெரியோர்கள் இதுல இருந்து என்ன தெரிஞ்சின்றார்? எம்பெருமானிடத்துல பிரபத்தி பண்ணணும்ங்கிறத தெரிஞ்சின்றாலும். அதனால ததாரம்பே தஸ்யாஹ கிரம் அவதானே நமனசா ததாரம்பே தஸ்யாஹ கிரம். இப்படினா மகா பிராயச்சித்த ரூபமான மகா, அதனால இந்த ஸ்லோகம் லட்சுமி தந்திர ஸ்லோகத்துல பிராயச்சித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்திரவேன்னு சொன்னது. இந்த பிராயச்சித்தங்கள் எப்ப மகா பாபங்களுக்கான மகா பாப சமுத்திரவனா எல்லா சம்சாரமாகிற பாபங்களை போக்கிக்கிறதுக்கு மகா பிராய சித்தமான பிரபத்தி பண்ணக்கூடிய காலத்துல மாம் ஏகாம் தேவதே மாம் ஏகாம் தேவதேவ மகிஷியும் சரணம் பிரதேத பிராட்டியோட வாக்கியம் இருக்கிறபடியினாலே லட்சுமி தந்திரத்துல. அதனால என்ன பண்ணா ததாரம்பே இந்த பிராய சித்தாரம்பே விதுகு பிராய சித்தம்னு பூர்வ ஸ்லோகத்துல சொன்ன பூர்வார்த்தத்துல சொன்ன ததாரம்பே அப்படின்னா அந்த பிராய சித்தாரம்பே பிரபத்தி கரண ஆரம்பே கெத்தன பிரபத்தி பண்ண தொடங்குற காலத்திலே அர்த்தம். ததாரம்பே தஸ்யாஹாகிரம் கஸ்யாஹாகிரம் தேவதேவ மகிஷ்யாஹ அகில ஜெகன்மாதரஹ தஸ்யாஹ. இப்படி அகில ஜெகத்துக்கும் மாதாவா இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய வார்த்தை, அந்த வார்த்தை எங்க தெரியுதுன்னா இதுதான் லட்சுமி தந்திர வச்சனம் இருக்கு. மாம் ஏகாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் சரணம் பிரஜே மாம் ஏகாம் தேவதேவச மகிஷீம் சரணம் பிரஜேத்துங்கிற வாக்கியத்தை கிரம் அவதானேன மனசா அவதானேன அதுல கவனம் செலுத்தியவர்களாய் அத உன்னிப்பா கவனிச்சு அந்த வாக்கியங்கள் அதுல பிராட்டி சொன்ன விஷயத்த அத அலட்சியமா பண்ணாம அத ரொம்ப அவதான சித்தையோட பார்த்து ரொம்ப கவனமாக கவனிச்சுன்னு அர்த்தம். அப்படி பண்ணா அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? பிரபத்யேதாம் பிரபத்யே. இப்படி இந்த மனசுல பிராட்டியினுடைய பிரபாவங்கள்லாம் மனசுல வாங்கிட்டு பிரபத்யே நான் பிராட்டியை சரணாகதி பண்ணுகிறேன். எப்படிப்பட்ட பிராட்டி? ஹிரங்கனாச்சியாக்குன்னா இங்க பிரபத்யே தாம் ஏகாம் தேவ விஷ ஸ்ரீயம் அப்படின்னு இங்க காமிச்சது பெரிய பிராட்டியார் ஹிரங்கனாச்சியார். ஏன்னா பெரிய பெருமாளத்துதானே சரணாகதி பண்றார். அவருடைய மகிஷியா இருக்கக்கூடிய திவ்ய மகிஷியா இருக்கக்கூடியதான எந்த பிராட்டியினிடத்துல பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ணாரோ அந்த பிராட்டி. எந்த பிராட்டி அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதேன்னு பாஷ்யக்காரருக்கு சொன்னாலோ அந்த பிராட்டியினிடத்துல தாம் ஏகாம் ஸ்ரீயம் ஏகாம் ஸ்ரீயம் இவள் ஒருத்தி தான் பிராட்டி. ஏன்னா திருவுக்கும் திருவா இருக்கக்கூடியவள் கஸ்ரீஸ்ரீயா பரமசத்த சமாஸ்ரயக்கா கப்புண்டரீகனயனஹான்னு பெருமாளை இவளுக்கு ஸ்ரீயா காமிச்சார். இல்ல மாலார் திருன்னு ஆழ்வாரும் காமிச்சார். எம்பெருமானுக்கு இவள் ஸ்ரீயா இருக்கா? சொதஹா ஸ்ரீஹி விஷ்ணோஹோ ஸ்ரீரசி அப்படின்னார் குணரத்ன கோஷத்துல பராசரப்பட்ட. நீயே தாயார், நீயே லக்ஷ்மி, நீ பெருமாளுக்கு ஸ்ரீயா இருக்கு, உனக்கு பெருமாள் ஸ்ரீயா இருந்ததுன்னு இப்படி ரெண்டு பேரும் பரஸ்பர ஸ்ரீயா. ஏகாம் ஸ்ரீயம் ஒரே ஸ்ரீ இவள் தான். ஏகாம் ஸ்ரீயம் அகில நாதஸ்ய மகிஷீம் அகில நாதஸ்ய மகிஷீம் ஏகாம் ஸ்ரீயம் தாம் ஏப்ரபத்யே அப்படின்னு அன்பயம். அப்படிப்பட்ட ஒரே அத்விதீயான பிராட்டி. எம்பெருமானுக்கு அத்விதீயத்துவம் இருந்ததுன்னா இவனுக்கு இவளுக்கு அத்விதீயத்தம் சொல்றது. எம்பெருமானுக்கு த்விதீயத்தம் இருந்தானா இவளுக்கு த்விதீயத்தம் சொல்றது. ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தாய எப்பொருக்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாத அறிவித்த அத்தா. அழ்வார் எம்பெருமான சதச்ச அத்வி
நத்தார் மிக்காரை இளையாய மாமாயா நத்த சமோஸ்தியம் வெதிக குதோன்யா லோகத்ரயேபி அப்ரதிமம் பிரபாவான் அர்ஜுனனும் காமிச்சான். இப்படி அத்விதீயனா பெருமாள் இருக்க, உபனிஷத்தே அத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம்னு சொல்லிட்டு, இப்படி அத்விதீயனா பெருமாள் இருந்தான்னா அந்த பெருமாளுடைய திவ்ய மகிழ்ச்சி எப்படி இருப்பார்? அவளும் அத்விதீயே தான் இருப்பார். அதனாலதான் ஏகாங்கிற சப்தம். அப்ப இவளே ஏகாம்னா மூணு விசிஷ்டனான இவள், ஒரே மூணு விசேஷன் இவளுக்கு. ஆனா விசேஷம் ஒண்ணும், ஒரு விசேஷணத்துக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட விசேஷங்கள், சாரி ஒரு விசேஷத்துக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட விசேஷணங்கள் இருக்கலாம்னு ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்சிருக்காரு அருணாதிகரண நியாயத்தினால. அந்த மாதிரி இவள் உப புருஷகாரத்தை உபாயத்தை உபேயத்தை விசிஷ்டையான பிராட்டி ஏகாம், அத்விதீயான பிராட்டி. தாம் ஏகாம் ஸ்ரீயம் அகிலநாதஸ்ய ஸ்ரீயம் மகிஷீம், அகிலநாதஸ்ய மகிஷீம் அகிலநாதஸ்ய ஸ்ரீயம் அப்படின்னா எல்லா எல்லாத்துக்கும் சுவாமியா இருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்கு இவள் ஸ்ரீயா இருந்திருக்க, ஐஸ்வர்யமா இருந்திருக்க. இல்ல அகிலநாதஸ்ய மகிஷீம் ஸ்ரீயம் தாம் ஏகாம் அத்விதீயாம் பிரபந்தே, தாம் பிரபந்தே. அவளுக்கு பெரிய பெருமாளுடைய திவ்ய மகிஷியா இருக்கக்கூடியதான பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்கநாச்சியார தாம் பிரபந்தே, இந்த பெரிய பிராட்டியார நான் ஆசிரியக்கிறேன்னு சரணாகதி பண்றேன். ஏன் சரணாகதி பண்ண போற அப்படின்னா, ததாரம்பே தஸ்யாஹாவிரம் அவதானேன மனசா, அவனுடைய வார்த்தைய ரொம்ப கவனமா உள்ள வாங்கினான். அவ எங்க பேசினார் அப்படின்னா, அவ எங்க பேசினார்? இந்த லக்ஷ்மி தந்திரத்துல சொன்னார். லக்ஷ்மி தந்திரத்துல மாமேகாம் தேவதேவ மகி திவ்ய மகிஷியும் சரணம் ரஜே, தேவதேவச மகிஷியும் சரணம் ரஜே அப்படின்னு லக்ஷ்மி தந்திர வச்சனம் இருக்கு. இங்க வண்டிதான் பேசினாலான்னா, திருவடி கிட்ட பேசுறச்சு, திருவடி கிட்ட ராவணன்ட்ட பேசுறச்சு, விஹித சகி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பவத்துதே எது ஜீவித்து மிச்சசி அப்படின்னு தான் புருஷகார போதையா நான் இருக்கேன் காமிச்சேன். அப்பா நான் கொண்டு போய் விடுறேன் உன்ன பெருமானிடத்துல, பெருமானுடைய சுபாவம் உனக்கு தெரியல, நீ ஏதோ என்ன பெண்டாள நினைக்கிற, பெருமாள் எப்படிப்பட்ட வந்துருமோ இல்லையோ. விஹித சகி தர்மஜா சரணாகத வத்சலா தேன மைத்ரி பபதுதே இது ஜீவிதமிச்சசி, அவனிடத்துல நட்பு பூண், நட்புங்கிற சப்தத்துக்கு மைத்ரிங்கிற சப்தத்தை சரணாகதி பண்ணு, உன்னை வாழ வைக்கிறேன்னு பிராட்டி புருஷகார பூதையா இருந்தாலாம். பின்னாடி திருஜடா சொப்னம் பாக்குறச்ச, அப்ப பவேயம் சரணம் ஹி வஹான்னு பிராட்டி சொன்னான். எதித தத்தியம் பவேயம் சரணம் சரணம் ஹி வஹா அப்படின்னு நான் உங்களுக்கு எம்பெருமானிடத்துல சிபாரிசு பண்றேங்கிற. அதனால்தான் பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சொல்லச்ச, லகுதரா ராமஸ்ய கோட்டி ததா காகந்தஞ்ச விபீஷணஞ்சஹரணமிதி தக்ஷமௌ ரக்ஷிதா மாதர் மைதிலின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் பண்ணார். பெரியபிராட்டியார் இடத்துல ஸ்ரீரங்கநாச்சியார் இடத்துல பேசுறார், அம்மா நான் உன் கோஷ்டியில இருக்கிறத ஆசைப்படுறேன், பெருமாள் கோஷ்டி இருக்கவே இருக்கு, ஆனா பெருமாள் கோஷ்டியில என்ன ஒரு கஷ்டம்னா போய் கேட்கணும், தவாஸ்மி இதிச்ச யாச்சதே, போய் கேட்டாதான் ரட்சிக்கிறது. அதுவும் கேட்டாலும் இவனுக்கு பெருமாளுக்கு எவன் வேண்டியவன் எவன் வேண்டாதவன்கிற விபாகங்கள்லாம் தெரியாது, எல்லாரையும் அலைய விடுவான். ஆகாசுரனை அலைய விட்டது சர்வான் லோகான் சம்பதிக்ரம்யன்னு அலைய விட்டது சரி, விபீஷன் ஆழ்வான் பரம பாகவதனாச்சே அவனை அலைய விட்டுருக்கலாமான்னு சர்வஜ்ஞான பெருமாளுக்கு அது தெரியாதான். ஆனா அவனையும் வானர முதலைகள்லாம் குரங்கும் குரங்குகள்லாம் மலையும் கல்லையும் எடுத்து அடிக்க வைக்க தயாராம்படியாக பண்ணி அந்த கலக்கத்தெல்லாம் உண்டாக்கி அழ்வார் சொன்னா போறே, அவர்களே இசைஞ்சு இசையை வச்சுட்டு பெருமாள் தன்னிடத்துல சேர்த்துட்டார். இசைவித்து என்னையும் தாருண கீழ் இருத்தும் அம்மானே அசவில் அமர தலைவர் தலைவா ஆதி பெருமூர்த்தி அப்படின்னு சொன்னாரே, இசைவித்து என்னையும் தான் தான் இசையிறது மாத்திரம் இல்ல, தன்னுடைய அனுபந்திகளும் இவனை சேர்த்துக்கணும்னு இசையணுங்கிறதுக்காகவே இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் வந்து விபீஷன் ஆழ்வான எடுத்துக்கிட்டான். ஆனா நீ அப்படி இல்லம்மா, காக்கன் தஞ்ச விபீஷணஞ்ச ஹரணமதி உத்த க்ஷமோ ரக்ஷிதா, நீ எப்படி இருக்கா பராதாஸ்தயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோட்டி கிருதா. அன்னைக்கு ராவணவதமாகி இந்த ஹனுமான் உன்னிடத்துல வந்து சந்தேகத்தை சொல்றான், ராவணவத சந்தேகத்தை சொல்லி உங்களை அரண்மனைக்கு விபீஷன் ஆழ்வான் கூட்டினு வரான்னு சொல்றச்சு, இந்த ராட்சசிகள் இத்தனாலும் உங்களை ஹிம்சை பண்ணிட்டு இந்த ராட்சசிகளை ஒரு கை பார்க்கட்டுமான்னு கேட்கறதே பிராட்டி சொன்னா, நகச்சின் அபராத்யதி
யார் லோகத்தை தப்பு பண்ணாலும் அந்த அந்த சைன்யத்தை அத்தனை பேரையும் காப்பாத்தி கொடுத்தாலு. அன்னைக்கு புருஷ காலபூதையா இருந்து பவேயம் சரணம் ஹி பகா, உமக்கு நான் சரணமாக இருக்கேன்னு சொல்லி சொன்ன பிராட்டி தான் இன்னைக்கு அந்த பலனையும் அதுகளுக்கு சம்பாதிச்சு கொடுத்து அதுகளுக்கு கேட்ட மாதிரி அதுக்கு பிராணனை கொடுத்து அனுப்பிச்சான். அதனால உன்னுடைய கோஷ்டியில இருக்கிறது தான் எனக்கு சுகமா இருக்கிறதுன்னு அந்த மாதர்மேதுலிங்கிற ஸ்லோகத்துல காமிச்சான். அதான் கிரம் அவதானேன மனசாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவனுடைய வார்த்தையை ரொம்ப ஜாகிரதையா கேளுணும். பெரிய பிராட்டியார் சொன்ன வார்த்தை, சீதையா அவதாரம் பண்ணின காலத்தை பிராட்டி சொன்ன வார்த்தையை ரொம்ப ஜாகிரதையா கேட்டா, விஹித சகிதர்ம விதித சகிதர்மக்யான்னு சொல்லல, சகிதர்மக்யான அவன் ஒருத்தன்தான் தர்மத்தை தெரிஞ்சவன். இது பல கேள்விகளுக்கு பதில். என்னன்னா இன்னிவரிலும் விவாதத்துக்கு இருந்ததுக்கு எது வாலிய மறைஞ்சிருந்து கொண்டது சரியா தப்பான்னு பிராட்டியோடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, ச தர்மஜான்னு சொல்லல சஹி தர்மஜான்னு சொன்னதுனாலே அவன் தர்மத்தை தெரிஞ்சு பண்றான், தர்மத்தை தெரிஞ்சவன் தர்மத்தை மீறி பண்ண மாட்டான் இல்லையோ. சரணாகத வத்சலஹா, அவனுடைய தர்மம் எதுன்னா சரணாகத வத்சலத்துவம். இதனால்தான் பிராட்டி இல்லாத இடத்துல கூட விபீஷண சரணாகதி ஆரிச்சு, விபீஷணோ வா சுக்ரீவ இனி வா ராவணஸ்வயம் ஆனையினம் ஹரிஸ்ரேட்ட தர்த்தமசிய அபயம்மையான்னு பெருமாள் ராவணனா இருந்தாலும் அபய பிரதானம் பண்றேன்னு சொன்னார். இப்படி பிராட்டியினுடையதான வார்த்தைய அவதானேன மனசா, பிராட்டி இந்த ராவணன எப்படியாவது திருத்தணும்னு பார்க்கிறான். அந்த வார்த்தைய அவதானேன மனசா ரொம்ப ஜாகிரதையா புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு சிறையில இருந்தா பிராட்டி பெருமாளை விட்டு பிரிஞ்சு அசோக மணிக்கையில இருக்கிறச்சு இந்த ராவணனை சேரவிட பார்க்கணும்னு பார்த்தா, அறிவாச்சாம்பிள்ள அமலநாதிபிரான் வியாக்கியானத்துல சொல்றார், திருவார மார்பதன்னோ அப்படிங்கிற பதம், திருவார மார்புங்கிறதுக்கு எடுக்கச்சே அன்னைக்கு சிறையில் இருக்க செய்தே சேரவிட பார்க்கும் அவள் திருமார்பிலே இருக்க செய்தே சேரவிட பார்க்க தட்டன்னு கேட்கிறார். அன்னைக்கு எங்கேயோ பெருமாள் ஒரு இடத்துல இருந்தா, பிராட்டி ஒரு இடத்துல இருந்தா, அப்படி இருக்கச்சே கூட நான் சிபாரிசு பண்றேன் பெருமாள் இடத்துல உன்னை சேர்த்து விடுறேன்னு சொன்னா பிராட்டி, சரணாதி பண்ண நீ பழச்சுக்கலான்னு சொன்னா, இன்னைக்கு வக்ஷஸ்தலத்திலேயே ஏறி பெருமாளுடைய பெருமாளோட நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கச்சே, நாமெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம், நம்ம கணக்க அபராதிகளான நம்மளெல்லாம் சேர்த்துக்கிறதுக்காகத்தானே பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தை பாராட்டி நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீரங்கே சோபதேயஸ்து ஸ்ரீரங்கே சோபதேச்சயான்னார் வேங்கடாத்தரி விஸ்வநாதத்துல. எஸ் அங்கே எவனுடைய பக்ஷஸ்தலத்துல ஸ்ரீஹி சோபதே பிரிய பிராட்டியான அவள் பிரகாசிக்கிறாளோ, சஹா அந்த புருஷன் பரமபுருஷத்தானவன் ஸ்ரீரங்கே சோபதே ஸ்ரீரங்கத்துல பிரகாசிக்கிறான்னு காமிச்சன். நமோகம் கலையே தஸ்மை நமோகம் கலையே ததா அப்படின்னு ஆச்சரியமான ஸ்லோகம். அதனால ததாரம்பே தஸ்யாஹ கிரம் அவதானேன மனசா, அவளுடைய திருவாக்குகளை அவதானேன மனசா ரொம்ப ஜாகிரதையா பார்த்து கேட்கணும். அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதேன்னு சொன்னா பாஷ்யக்காரர் அவருடைய வார்த்தைகள் எங்கெங்க இருக்குங்கிறது சொல்ற. தஸ்யாஹ கிரம் அவதானேன மனசா முதல்ல பாஷ்யன் ஆதுனிகரா, தேசிகனுக்கு ஆதுனிகரா சமீபஸ்தரா இருந்தவர் பாஷ்யக்காரர். பாஷ்யக்காரருக்கு பிரிய பிராட்டி சொன்ன வார்த்தை என்ன, அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்யதே அப்படின்னு சொன்னான். எப்ப சொன்னா, புருஷகால பூதையான பிராட்டி சொன்னான். அதுக்கு மேல பிராட்டி எங்க சொன்னா, லட்சுமி தந்திர இதுல வந்து ராமாவதாரத்துல சீதையா அவதாரம் பண்ணி இருக்கிற காலத்துல பிராட்டி தேன விஹித சஹிதர்மஜா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவது தே எதி ஜீவித்து மிச்சசின்னா. அதுக்கு மேல திருஜதா சொப்பனம் பாக்குறச்சே பவேயம் சரணம் ஹிவஹான்னா, ஹனுமான் வந்து இந்த அசுரர்களை அந்த அசுர அசுர ஸ்திரீகளை நலிய பாக்குறச்சே சொன்னார், நகச்சின் நாபராத்தியதீனா. இப்படி இந்த பிராட்டியோட வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு மேல லக்ஷ்மி தந்திராதிகள்ல மாமேகாம் தேவதேவச மகிஷியும் சரணம் ரஜேதன் பிராட்டியும் சொல்லி கொடுத்துருக்கான். இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் பரியாலோசனை பண்ணி பார்த்தா அதனாலதான் அவதானேன மனசா அப்படின்னு, ததாரம்பே தஸ்யாஹ கிரம் அவதானேன மனசா ரொம்ப ஜாகிரதையான புத்தியோட அதை பரியாலோசனை பண்ணா என்ன தெரிகிறது, அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரா இப்படி தெரிஞ்சுட்டு நான் இந்த பெரிய பிராட்டியாருடைய சரணாகதியை பண்றேன், பெரிய பிராட்டியாருடைய திருவடிகள்ல புருஷகாரத்துக்காக புருஷகாரார்த்தமாக சரணாகதி வந்தேன் பெரிய பிராட்டியார் பெருமாளிடத்துல எடுத்து சொல்லணும். இந்த பிள்ளையோடையதான பாப்பங்களை கணிசிக்காம இவனுக்கு தோஷோ எஜபி தஸ்யாத்துன்னு சொன்னது தேவநீர் தான்,
சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் பண்ண காலத்துல அப்படி சொன்னேர், அதனால இந்த பிள்ளைக்கு இல்லாம போயிடுமா, அதனால நீர் இந்த பிள்ளைய உங்களுடைய திருவடிகள்ல சேர்த்துக்கணும், சரணாகதி பண்றா, அந்த சரணாகதிய தேவரை அங்கீகரிக்கணும் அப்படின்னு எடுத்து சொல்லி பெருமாளை தன் விஷயம் இசைவித்து, பெருமாள் இந்த எப்படி பெருமாளுடைய சுபாவம் எப்படி வானர முதலைகளை இசைவிக்கணும்னு பார்த்தாரோ அது மாதிரி பிராட்டியான தேவரையர் என்ன பண்ணணும், பெருமாளை என் விஷயத்துல இசைவிக்கும்படியாக பண்ணணும். அப்பதான் பெருமாள் நினைப்பார், அழியல் நம் பையல் என்றார் அம்மவோ கொடியவாறு, அழியல் நம் பையல் அவன் நினைக்கும்படியாக பண்ணி வைக்கணும். சரி, ஏதோ பண்ணிட்டான் நம்ம பையன் தானே அப்படின்னு பெருமாள் நினைக்கும்படியாக பண்ணி வைக்கணும். அதுக்காக தேவரையரிடத்துல சரணாகதி பண்றேன், இது தேவரையருடைய திருவுள்ளத்தை அறிஞ்சிந்து தேவரையுடைய வார்த்தைகளை இதிகாச புராணங்கள்லயும் சம்ஹிதாதிகள்லயும் பாஞ்சராத்திராதி சம்ஹிதைகளையும் கேட்டதுனால, அதனால உண்டான ஞானத்தினாலேயும் இந்த சரணாகதியை தவிர வேறொரு உபாயம் எனக்கு என்னுடைய அதிகாரத்துக்கு தகுந்ததான உபாயம் இல்லாதபடியினாலேயும் நான் சரணாகதி பண்ற காலத்துல, சரணாகதியை பண்ண ஆரம்பிக்கக்கூடிய காலத்துல பெரிய பிராட்டியாரான தேவரையருடைய திருவடி தாமரைகள்ல நான் சரணாகதி பண்றேன், புருஷகார சித்திக்காக சரணாகதி பண்றேன். இந்த ஸ்லோகத்துல பெரிய பிராட்டியார் இடத்துல சரணாகதி பண்ணார், இந்த சம்சார நிவர்த்திக்காக சரணாகதி பண்றேன்னு காமிச்சார். அநாதேஹே நிசீம்னோ துரித ஜலதேஹே என் நிரூபமம் விதுஹு பிராயச்சித்தம் எது ரகு துரீநாசய விதா. இங்க ஒரு சுவாரஸ்யம், எது ரகு துரீநாசய விதான், எது துரீநாசய விதா, ரகு துரீநாசய விதா. அப்ப எதுர் துரீனஹா அப்படிங்கிறது கிருஷ்ணன், ரகு துரீனஹாங்கிறது ராமன், ஆனா அவதார கிரமத்துல ரகு எது துரீநாசய விதான்னு போட்டிருக்கணும். சுவாமி எதுக்கு எது ரகு துரீநாசய விதான்னு கிருஷ்ணனையும் ராமனையும் எப்படி இந்த வரிசை எடுத்த இந்த கிரமம் எடுத்திருக்க, ராமனையும் கிருஷ்ணனையும் சொல்ல வேண்டியிருக்க, கிருஷ்ணனுடைய ராமனுடைய வார்த்தையும் எதுக்கு எடுப்பானே அப்படின்னு கேட்டா, அந்த பெருமாள் பிரபத்தியை விதிச்ச பிரபத்தி பண்ணு அப்படின்னு சகதேவ பிரபன்னாய தபாஸ்மி இடிச்ச யாச்சதேன்னு பிரபத்தியை பத்தி சொன்னாரே தவிர, இங்க கண்ணனை போல இவனுக்கு கீழேந்து ஆத்மயாதாத்மியத்தை சொல்லி இந்த ஆத்மா எப்படிப்பட்டதா இருக்குங்கிறத சொல்லி அதுக்கு மேல கர்மயோகத்தை உபதேசம் பண்ணி, ஞான யோகத்தை உபதேசம் பண்ணி, பக்தி யோகத்தை உபதேசம் பண்ணி, தன்னுடைய சுரூபத்தை விஸ்வரூபத்தை காமிச்சு இதுக்கு மேல பிரபத்தி உபதேசம் பண்ணிருக்கு. அப்ப இங்க திருடீகரணம் பண்ணி சூனானிக்கண நியாயத்தினால ரொம்ப திருடீகரணம் பண்ணி இவனுக்கு பிரபத்தியை தவிர நமே கல்பகோடி சகசிரேனாபி சாதனம் அஸ்தீதி மன்வானஹான் பாஷிக்காரர் காமிச்சா போல, இந்த பெருமாளுடைய திருவடி தாமரைகள் நாம் பண்ணக்கூடிய பிரபத்தியை தவிர நமக்கு எவ்வளவு கல்பகோடி காலங்களானாலும் நமக்கு ஒரு உபாயம் இல்லைங்கிற ஒரு அத்தியவசாயத்தை ஏற்படுத்தி இவனுக்கு இந்த சரண ஸ்லோகத்தை உபதேசிச்சபடியினாலே முதல்ல அந்த கிருதக்கதையினாலே எதுதுரீனன் முதல்ல சொன்னார், அதுக்கு மேல ரகுதுரீனன் சொன்னார். அதனால எது ரகுதுரீனாசய விதகான்னு சொன்னதுல கிரமம் மாறி சொன்னதுக்கு காரணம் இதுன்னு காமிக்கிறார். எது ரகுதுரீனாசய விதஹா அநாதேஹே நிசீம்னோ துரது ஜலதேர் நிரூபமம் விதுஹு பிராயச்சித்தம் எது ரகுதுரீனாசய விதஹா தாரம்பே திரமவதான மனசா பிரபத்தேதாம் ஸ்ரீயம் அகில நாதஸ்ய மகிஷீ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.